சாரிப்பா, அவர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்காரு. அவர் கொஞ்சம் ஒரு மீசை இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜிம் போயிட்டு கொஞ்சம் பை இல்ல ட்ரை பில் பண்ணி எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் மஸ்குலரா இருப்பாரு. அதிசயம் நடந்திருக்கும் வாழ்க்கையில, அத வச்சுக்கிட்டு ஆறாத எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் ஒத்துடன் போல தோணும். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. எல்லாருக்குள்ளயுமே ஒரு சின்ன மனநிலை இருக்கு. நமக்கு மட்டும் ஏன் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது? நான் ஒரு ராசி இல்லா ராஜாவாக ஏன் எப்போதும் இருக்கிறேன்? சொன்னா தீத்திர போறியா? என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க. கரெக்டா? ஸோ இந்த பக்கம் பெண்கள் இருக்காங்க, இவங்க ராசி இல்லாத ராஜாவாக இருப்பதற்கு என்ன காரணம், அல்லது இவங்களுடைய ராசி தான் காரணமா இல்லை இவங்க காரணமா அப்படிங்கிற விஷயங்கள் நான் இவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு இருக்கேன். என்னமோ ஒன்று இங்கே நடக்க போகுது, ஆனால் என்ன நடக்கும்னு தான் தெரியல. முதல்ல நான் உங்களுடைய புலம்பல் உங்களுடைய ரேண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த அநியாயம் யாருக்கும் நடக்கப்படாது, எதிரிக்கு கூட இந்த நிலம வரப்படாது. எனக்கு இது நடக்குது. அப்படி கேளுங்க, இப்போ கேட்டீங்களே நியாயமான கேள்வி. கோயட் ஸ்கூல் தான், ஆனால் எங்கள் கிளாஸில் கேர்ள்ஸ் இல்லை. எப்போ எப்படி கோயட் ஸ்கூலு? இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க, பட் எங்களை பாதியை பிடிச்சி கேர்ள்ஸ் அந்த கிளாஸ் போட்டாங்க. உனக்கு ஒரு நிலம அப்படி வரணும், அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துருச்சு. மற்ற எல்லா கிளாஸ்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் கோயடா கம்பெனியா இருக்காங்க கிளாஸ்ல. எங்க கிளாஸ்ல மட்டும் கேர்ள்ஸ் வேற கிளாஸ், பாய்ஸ் வேற கிளாஸ். அதே மாதிரி காலேஜும் எடுத்த டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்க கிடையாது. மூணு வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? காலேஜுக்கு ஷேர் ஆட்டில் போவேன், கேர்ள்ஸ் ஷேர் ஆட்டில் ஏற மாட்டாங்க. பஸ்ல ஏறினாலும் முன்னாடி ஏறினா பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க, பின்னாடி இருப்பாங்க. டேய் இந்தியா ஏன்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது. இப்போ என்ன பண்றீங்க தம்பி? இப்போ பிஜி படிச்சிட்டு இருக்கேன். பிஜில? பிஜில இருக்காங்க, பட் யாரும் பேச மாட்டாங்க. யாரும் பேச மாட்டாங்க. அப்பனே சொல்லணும். என்னன்னு? நல்ல ஊறின பருப்பை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு. அனேமா, நீ போறப்ப முதல் முறையாக ஆண்கள் மட்டும் வேலை பார்க்கும் ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கும், அதுல நீ ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்படி மங்களகரமா இருந்து மட்டமா நடந்துக்கறியே, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா? ஈசி டிபார்ட்மெண்ட் சார், ஒரு பொண்ணு கூட பேசல சார். 27 பொண்ணுங்க. ஏன் பேசல? என்ன தெரியல சார், அதுதான் தெரியல சார். காலையில இருந்து யாரும் கேட்டாலும் நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஒருத்த மட்டும் தெரியாதா? சிம் பேசுவேங்கிற ஸ்டைலா வேற இருக்கிற, நல்லா தான் இருக்க. சாக்ஸ் எல்லாம் போடாம ஷூ போட்டுருக்க, ஒயிட்ல காலில் கருப்பு கயிறு கட்டிருக்க, பார்க்கவும் தன்மையா இருக்கிற. ரெங்கா, சொன்ன மாதிரி கமிஷனை கரெக்டா கொடுத்துடணும். நான் கமிஷனை கரெக்டா கொடுத்துறேன். நான் ஃபியூச்சர் வைஃப்க்கு ஒரு ஆல்பம் பண்ணிருந்தேன். எனக்கு ஒண்ணு புரியல, ஃபியூச்சர் வைஃப்னா ஒரு பொண்ணு இருக்கும், இது என் ஃபியூச்சர் வைஃப்னு சொல்லலாம். அமெரிக்கா ஜப்பான் சைனாவில் எல்லா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நம்ம இந்த நக்கலு கிண்டலு பொத்தலு ஜாதி சண்டை இதுல தான் முன்னேற்று. லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் நான், என் ஃபியூச்சர் வைஃப் யாருன்னு தெரியல, என் ஃபியூச்சர் வைஃப்க்காக அந்த சாங்கை டெடிகேட் பண்றேன். பொண்ணாட்டி கவலைப்படாரி, உன பத்திரமா நான் பாத்துக்கிறேன்னு போட்டிருக்கேன். இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது தெரிஞ்சுக்கிட்டும் நீ யாரையோ லவ் பண்ற, அதனால நீ என்கிட்ட போய் பேசுற. சும்மா நம்ம எதாச்சும் போய் பேசுற மாதிரி இருக்கு. இவன் நம்மள பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருப்பான் போட்டிருக்க. அந்த பாட்டை வேணா நீங்க கேட்டு பாருங்க. ஓகே, பாருங்க. என்ன பட்டது அப்படி? யோ மை ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்னா பிரெக்னன்சி கேரிங் ஆல்பம். என்னடா பிரெக்னன்சி வரைக்கும் போற? இதெல்லாம் எப்படிண்ணே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நான் யோசிச்சு கூட கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு பையன் கிட்ட தான் நான் இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். ஆனா வந்து ஓகே பிரெக்னன்சி அப்படின்னு கேக்குறப்ப எனக்கு அந்த கனெக்ட் வராது. ஆப்வியஸ், ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஓகே ஃபைன், நீங்க மேனேஜ் பண்ணிட்டு நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கும்போது அந்த ஆல்பமை கேளுங்களேன். ஓ, ஆல்பத்தை விக்க சொல்லல. ரகசியம் சரி, பல கல்யாணத்துக்கு போறியா? அவங்க எப்படிதான் வாங்குறானுங்க நீ உனக்கு? இது வரைக்கும் அது தெரியல சார. அது தெரிஞ்சுன்னா நான் ஏன் சார் ராசி இல்லாத ராஜாவா இருக்க போறேன்? ஐயோ ரத்தி ரத்தி, ஏனே லோலோன்னு அழுகிறீங்க. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஐடி கம்பெனியை பத்தி வெளியில ஒரு மித் இருக்கும். சரி, போறது போறோம், ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள போறோம், கேரளா போய் ஏதாவது ட்ரை பண்ணுவோமே. அதர் ஸ்டேட், அதர் ஸ்டேட். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் கேப்பை ஃபில் பண்றதுக்கு நான் அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தேன், அவ எனக்கு மலையாளம் சொல்லி கொடுத்தா கல்வி. எஸ், சோ அந்த கம்யூனிகேஷன் கேப்பும் நாங்க ஃபில் பண்ணியாச்சு. என்ன மதர் டங் மலையாளம், என்ன ஸ்டேட் கேரளா,
என்ற சீஃப் மினிஸ்டர் ஏகே நாயர். அவரோட நல்லா போயிட்டு இருந்த ஸ்டேஜ்ல புயல் மாதிரி ஒண்ணு வந்துச்சு சார். அதான் சார் இன்விடேஷன் வந்துச்சு போன சண்டே. ஓ கல்யாணம். சிரிக்கிறாங்க சார் எல்லாரும். இதுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. ஐடி கம்பெனில இருந்து இன்னும் ஒரு ஒரு பொண்ணு கூட செட் ஆகலன்னு. அதாவது சாமர்த்தியம் இருக்கு, ஆனா அந்த சந்தர்ப்பம் அமையலன்னா சாமர்த்தியத்தை எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஒருவேளை பர்சனாலிட்டி கம்மியா இருக்கணும். பர்சனாலிட்டி இல்லையா? அதானே இல்லன்னா இல்லன்னா என்ன இப்ப ஒரு ஜென்டில்மேனையே காதலனா பார்க்க முடியல உங்களால? நாங்க நாலு பேர் இருக்கோம்னா சார், நாலு பேருக்கு என்ன பிடிக்கும்னு அந்த பர்சனுக்கு தெரியும், அதை வாங்கி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் மரியாதை காத்துங்கறான். இவன் உசு பத்தி விட்டான், வருவான் பாரு. இந்த மாதிரி ஓவர் இருக்கும்போது நமக்கு ஏன் இந்த பையன் இவ்வளவு ட்ரை பண்றான்? இவன் கிட்ட இதுக்கு மேல பேச வேணாம், நம்ம கூட நார்மலா இருக்கும் கிட்ட பேசலாம் அப்படின்னு தோணும். அது வந்து நான் 100 வருஷம் வாழ போறேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து நம்பி அதை நம்ப கூடாது. எப்பவுமே தெரிஞ்சுக்க. கால் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க சாப்பிடலாம், அவங்க போன் பண்ணதா பேசிருக்காங்க. உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்துருப்பேன். படிச்சவனை விட வேலை செய்யுது. உலக லெவல் கிரின்ஜ் நானு டே. ப்ளீஸ் டா என்ன விட்டுடா, என்னால முடியல அப்பா டே. அந்த மாதிரி ஆயிடுச்சு. முடிவு பண்ணி இறங்கிட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக் அப் ஆன ஆன தான் போய்க்கினே இருப்பேன். பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு பாட்டே வராதுனாலும் ட்ரை பண்ணுவானுங்க, அதெல்லாம் சுத்தமா முடியாது. பெரிய தியாகராஜ பாகுதுரே தொட்டதுக்கெல்லாம் பாட்டு பொறுக்கி நான் போய் வேலை பாடுறேன். எனக்கு இட்லி பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். கவிதை வேற, நான் உனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும், நான் வேணா உனக்கு சட்னியா இருக்கிறேன். இதையெல்லாம் கேட்க கூடாதுன்றதான் காது ரெண்டையும் பொத்துறா மாதிரி முண்டாசு கட்டிருக்கியா பாரதியாரு? ஆனா தயவுசு சொல்லுடா, நீங்க என்ன வேணாலும் போற கவிதை மட்டும் எழுதாதீங்களா அப்பா. அப்புறம் இவன் கேடி பில்லா கில்லாடி ரங்கா, ராத்துல கதவை திறந்து வச்சிருக்காங்க, ஒத்தையில வர மாட்டான், ஒரு கும்பலே வந்து உன கவுத்துருவானுங்க. நீ என்ன, நீ எனக்கு லவ்வரா? நீ எதுக்காக என்கிட்ட பழகுற? டு யூ வாண்ட் டு மேரி மீ ஆர் ஜஸ்ட் டேட் பண்றியா? என்ன உன் பிரச்சனை? என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ற சொல்லு. புறப்படு, வீரத்திற்கு வேலை வந்து விட்டது. அத வந்து போட்டு இத தர அடிப்போம். எதுக்கு வராங்கனே தெரியாது. கமிட்மென்ட் இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ண மாட்டேங்கறீங்க. ஸ்டார்டிங்ல வந்து டிஃபைன் பண்ணாத விஷயம் வந்து பயம். 100 பேரை சமாளிக்கணும். அவங்க வந்து அந்த இடத்துல வந்து மேனிபுலேட் பண்றாங்க அவ்வளவுதான். நிறைய பொண்ணுகிட்ட அதே மாதிரி பேசுவாங்க. நாட் ஒன்லி அஸ். இவன் ஒரு புத்திசாலியான ஃப்ராட் சார். பேசிக்கல, இவன் ஒரு ப்ளே பாய். இன்னொரு நாலு பொண்ணுகிட்டயும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. எல்லா சீட்டு போட்டு வைக்கிற மாதிரி, எந்த இடத்துல ஓகே ஆகுதோ அந்த இடத்துல ஓகே. சார், லேட்டஸ்ட் ஜெனரேஷன். அட் எ டைம் 20 செலக்ட் பண்ணுவோம், அதுல 10 ஃபில்டர் பண்ணுவோம், 5 வொர்க் அவுட் பண்ணுவோம், 3 பிக் அப் பண்ணுவோம். என்ன மட்டும் தான் புடிச்சு? நான் சொன்ன பிறகு அந்த பொண்ணு என்கிட்ட பேசவே இல்லைங்க. என்ன மட்டும் தான் புடிச்சுச்சுனா எங்கிட்ட மட்டும் அப்படி பேசுங்க. ஏன் எல்லாத்துக்கிட்டயும் அப்படி பேசுறீங்க? தப்பு யார் பண்ணாலும் தண்டனை கொடுக்காம விட மாட்டாய் இந்த மஞ்சு. எங்கிட்ட கிளியரா டிஃபைன் பண்ணுங்க. ஐ லைக் யூ. பொண்ணுங்க சரகு மாதிரி நம்ம தான் லவ்ன்ற தண்ணியை ஊத்தி டைலூட் பண்ணனும்.